அல்காய்தா தலைவர் ஐமான் அல் ஜவாஹிரி கொல்லப்பட்டதை தொடர்ந்து வெளிநாட்டில் இருக்கும் அமெரிக்கர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதால் விழிப்புடன் இருக்குமாறு தனது குடிமக்களை அமெரிக்கா எச்சரித்துள்ளது அவரது மரணம் அல்காய்தா ஆதரவாளர்களையோ அதனுடன் தொடர்புடைய பிற பயங்கரவாத குழுக்களையோ உலகெங்கிலும் உள்ள அமெரிக்க சொத்துக்கள் மற்றும் பணியாளர்களை குறிவைக்க தூண்டக்கூடும் என்று வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிறு அன்று ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் அமெரிக்க ட்ரோன் தாக்குதல் மூலம் ஜவாஹிரி கொல்லப்பட்டார் இதனையடுத்து அமெரிக்க அரசு உலகளாவிய எச்சரிக்கை குறிப்பை வெளியிட்டுள்ளது பயங்கரவாத அமைப்புகள் உலகெங்கிலும் உள்ள பல பகுதிகளில் அமெரிக்க நலன்களுக்கு எதிராக பயங்கரவாத தாக்குதல்களை தொடர்ந்து திட்டமிடுவதாக தற்போதைய தகவல்கள் தெரிவிக்கின்றன என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் தற்கொலை குண்டு தாக்குதல்கள் படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் குண்டுவெடிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான உத்திகளை பயன்படுத்தக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க குடிமக்கள் வெளிநாடுகளுக்கு செல்லும்போது உயர் விழிப்புடன் செயல்பட வலுவாக ஊக்குவிக்கப்படுகிறார்கள் எனவும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது ஒரு காலத்தில் அல்காய்தாவின் ஆளுகை புவியியல் ரீதியாக குறுகிய அளவில் இருந்தது ஆனால் தற்போது அதன் கிளைகள் பல்வேறு பகுதிகளுக்கு பரவியுள்ளன எடுத்துக்காட்டாக சோமாலியாவில் இயங்கும் முக்கிய ஜிகாதி குழுவான அல் ஷெபாப் அல்காய்தாவுடன் தொடர்புடையது மத்திய கிழக்கு நாடுகளில் வலுவாக இருக்கும் இதன் ஆதிக்கம் வடகிழக்கு சிரியாவிலும் குறிப்பிடத்தக்க இருப்பை கொண்டுள்ளது ஜிகாதி குழுக்களின் புதிய போர்க்களமாக தற்போது ஆப்பிரிக்கா உருவெடுத்துள்ளது இதன் காரணமாகவே உலகளவில் வாழும் தனது குடிமக்களுக்கு அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது